தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் மெயினாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான அறிவிப்பு தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நேத்தே வந்து இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. பட் இருந்தாலும் வந்து என்னால் வந்து உடனடியாக வந்து வீடியோ போட முடியல. பட் இடையில் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருந்ததுனால டக்குன்னு பண்ண முடியாமல் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்ன இந்த வீடியோ மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுடைய அந்த சிலபஸ் வந்து ரிடக்ஷன் உண்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லாருமே அப்படின்னு சொன்னேன். நிறைய நியூஸில் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட்டோட வந்து பேசும்போது சில விஷயங்களை கோட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை வந்து வேறு மாதிரி மீன் பண்ணி எல்லா நியூஸ்லேயும் சரி எல்லாமே வந்து அதை சொல்லவே சரி ஓகே, இது நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கும் எல்லோரும் அதேமாதிரி இருந்ததுனால நானும் வந்து இந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக நம்ம ரிடக்ஷன் பண்ணுறாங்க, சிலபஸ் வந்து குறையுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருந்தேன். பட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நீட்டுடைய சிலபஸ் கண்டிப்பாக குறையலை அப்படின்னு தான் இங்கே சொல்லப்படுது. ஸோ சிலபஸ் யாருக்குமே குறைக்கலை, அதாவது நீட்டாக இருந்தாலும் சரி அதே போல் JEE இருந்தாலும் சரி சிலபஸ் குறைக்கலை. ஆனால் அதுக்கு பதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சந்தோஷமான, இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லாத சில விஷயங்களை நமக்கு பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து இன்டர்னல் சாய்ஸ் மெத்தட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்டர்னல் சாய்ஸ் அப்படின்னா, நம்ம 10th ப்ளஸ் 2லாம் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 mark கொஸ்டின் வருது, அல்லது வந்து ஒரு 5 mark கொஸ்டின் இருக்குன்னா ஆன்சர் எனி 5 of the following அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆன்சர் எனி 5 of the following அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 7 இல்லை ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மூணு கொஸ்டின் சாய்ஸ் வரும், மீதி 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு JEE சரி நீட் எக்ஸாமுக்கும் சரி இன்டர்னல் சாய்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ JEE வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயர் லேயராக வந்து 25 ஈச் வந்து 25 கொஸ்டின் இருந்தது. டோட்டலாக வந்து 75 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 75 marks டோட்டல் இருந்தது. இப்போ அந்த 75க்கு வந்து பதிலாக வந்து 90 mark கொடுக்குறாங்க. ஸோ 15 questions வந்து நமக்கு சாய்ஸில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து 30 questions, ஃபிசிக்ஸுக்கு 30 questions, கெமிஸ்ட்ரிக்கு 30 questions, JEE-க்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேயுமே நமக்கு 5 questions வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஓவராலாக 3 subjects சேர்த்து நீங்கள் 15 questionக்கு ஆன்சர் சாய்ஸ் வருது. மீதி அந்த சாய்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனா போதும். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கும் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நீட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். இப்போது அவங்க நேரடியாக கொடுக்கல, ஆனால் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து 2 exam இந்த நடைமுறை வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே நமக்கு தெரியும் நீட்டுக்கு நேரடியாக இது JEE-க்கு நேரடியாக சொல்லிட்டாங்கன்னு இருந்தாலும் நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சப்ஜெக்ட்லையுமே நமக்கு 45 நமக்கு வரும், கரெக்டுங்களா? ஸோ 45 வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 45, ஃபிசிக்ஸில் 45, பயாலஜியில் 90 questions வரும். அப்போ இந்த 45க்கு எவ்வளோ சார் சாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 55 questions டோட்டலாக கொடுப்பாங்க. இந்த 45க்கு 55னா 10 questions வந்து சாய்ஸ் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் வந்து 10 questions சாய்ஸ் வரப்போகுது. 45ல் 55 questions கொடுப்பாங்க, நீங்கள் 45 மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி. அதே போல் வந்து பயாலஜியில் வந்து 90 questions நமக்கு வரணும். அந்த 90க்கு சாய்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 questions கொடுத்துட்டு நீங்கள் 90க்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஓவராலாக ஒரு 220 questions கிட்ட நமக்கு டோட்டலாக வரும். அதில் வந்து நீங்கள் எழுத போகிறது 180 questionக்கு தான் எழுதுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு சாய்ஸ், இன்டர்னல் சாய்ஸ் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. இது எதனால் அப்படின்னா மாணவர்களுடைய அந்த படிப்பு சுமையை வந்து கொஞ்சம் குறைப்பதற்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது சொல்ல போனீங்கன்னா நீட்டுடைய வரலாற்றிலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். JEE-க்கும் அதே மாதிரி தான். JEE வந்து இந்த வருடம் 4 times வந்து அந்த தேர்வு நடக்குது, 4 exams நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருடத்தில் நீட்டாவது நமக்கு 2 வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்க வந்து லெட்டரும் போட்டிருக்காங்க. NTA வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அவங்க லெட்டர் போட்டு இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிலாம் கேட்டிருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நீட் எக்ஸாம் வரப்போகுது. நீட் எக்ஸாமில் வந்து கம்பல்சரி 100% எக்ஸாம் வரும். இதில் தள்ளி போகிறதுனா மே மாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஆல்ரெடி 4 வந்து கலந்தாச்சு. மே மாதம் நமக்கு ஃபஸ்ட்டு சண்டே எக்ஸாம் வரணும்னா இந்நேரம் நமக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்கணும். அவங்க டைம் டேபிள் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லாவே தெரியுது மே கிடையாது, June or July தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் கம்பல்சரி எக்ஸாம் ஆனது உண்டு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் மெத்தடில் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா என்ன அர்த்தம்னா, அப்போ சிலபஸ் கட்டு வந்து கிடையாது, சிலபஸ் குறைக்கலை. அப்போ முழுசாக நீங்கள் என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் அவங்க கொடுக்குற இன்டர்னல் ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். நீங்கள் எதையாவது ஒமிட் பண்ணீங்க, இது வராதுன்னு நினச்சி நீங்களே விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருந்து நீங்கள் வந்து சரியாக பார்க்காம அந்த கொஸ்டின் வந்துருந்தோன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. டோட்டலாக ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு பாருங்கள். நமக்கு 30% குறைக்கிறாங்க, 70% படித்தா போதும், இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஃபுல் சப்ஜெக்ட் படிங்க. மேக்ஸிமம் 90% ப்ளஸ் டூ சப்ஜெக்டை மேக்ஸிமம் கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த டைம் டேபிளை பற்றி நான் சொல்ல போகிறேன். 4-5 மதங்கள் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம எந்த மாதிரிலாம் படித்தா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கலாம்னு சொல்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தவறாமல் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.